இந்தியா இங்கிலாந்து ஃபைட் பண்ணி வரும் மூணு ஓடிஐ மேட்ச்சில் முதல் ஓடிஐ மேட்ச் ஈஸியாக பெட் பண்ணிட்டு போயாச்சு. இந்தியா அசால்ட் ஆடர்ஸ் தூக்கிட்டாங்கன்னு வைங்களேன், விக்கெட் இழப்பின்றி வின் பண்ணாங்க. செகண்ட் ஓடிஐ வந்துட்டு இன்றைக்கி 5:30 அதே லண்டனில் தாங்க. மழை வந்துட்டு விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பட் அதற்கு முன்னாடியே செகண்ட் ஓடிஐ நடந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நடந்திருக்குங்க. எதனால், என்ன காரணத்துக்காக முன்கூட்டியே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு அடுத்தடுத்து பிஸி ஷெடியூல் இருக்குங்க. அதாவது கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய விருந்து என்றே சொல்லலாம். July 22 வெஸ்ட் இண்டீஸ் ஃபைட் பண்ணுறோம், 5 T20 மூணு ஓடியைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆசிய தொடர், அப்புறம் பேல்ட் கப்பு, ஐபிஎல், இடையில ஜிம்பாப்வே தொடர் இருக்கு. இப்படி இந்திய டீம் வந்துட்டு ஒரு 3 அணிகளாக பிரிஞ்சு ஒவ்வொரு ஏரியாவில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த ரீசனால் இளம் பிளேயர்களை வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுறக்கூடாதுங்க, அதாவது பெஞ்சில் உட்கார வச்சிடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ எப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். இந்த இங்கிலாந்து சீரீஸ் நடக்கும்போது இங்கிலாந்து கவுண்டி டீமோட மோத நாங்கள் இல்லையா, 3 T20 இந்திய டீம் மோதினாங்க தினேஷ் கார்த்திக் தலைமையில். அதே மெத்தட் படி தான் கவுண்டி டீமோட செகண்ட் ஓடியை இந்திய பிளேயர்கள் பிளே பண்ணியிருக்காங்க, அதாவது இளம் பிளேயர்கள். அந்த மேட்ச்ல வந்துட்டு ஈவரக்கம் இல்லாமல் பொழந்திருக்காருங்க சூரியகுமார் யாதவ். கிட்டத்தட்ட ஒரே ஓவரில் 5 சிக்ஸர் விளாசியிருக்காருங்க, ஓவரால் 13 சிக்ஸர் விளாசியிருக்காரு. இந்தியா தான் முதல் பேட் பண்ணியிருந்தாங்க, 50 ஓவரில் வந்துட்டு 350 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க, இலக்க நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் 145 ரன் கிட்ட அடிச்சிருந்தாருங்க, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. சேம் டைம் ஸ்ரேயஸ் ஐயரும் தெரி ஃபார்ம்ல இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் சதம் கன்வெர்ட் பண்ணது. 170 ரன்குள்ள இங்கிலாந்து கவுண்டி டீமை சுருட்டி போட்டாங்க. அஸ்ரத் தீப் சிங் இருக்கார் இல்லையா, அந்த குண்ட சிறுவன், அவர் தாங்க கிட்டத்தட்ட 6 விக்கெட் எடுத்தாரு. எப்படி இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஓடிய மேட்ச் பும்ரா 6 விக்கெட் எடுத்தாரோ, அதே மாதிரி தான் அவர் 18 ரன் கொடுத்து 6 விக்கெட் எடுத்தாரு. செம்ம பவுலரா உருவெடுத்து வருகிறார். ஒரு மனுஷன் 13 சிக்ஸர் அடிக்கிறாருனா அதுவும் எல்லா டைரக்ஷன்ல அடிக்கிறாருங்க, பேக், ஃப்ரண்ட், சைடு, ஆப் சைடு, ஸ்கொயர்லு, ஆப் ஸ்கொயரு, இப்படி சுத்தி சுத்தி அடிச்சார்னு வைங்களேன். ஃபாரினர் கேளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மேட்ச்ல தவானும் விளையாண்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் அடிச்சுட்டு ரிட்டையர் கட் ஆயிட்டாரு. இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, அதாவது இன்னைக்கு மேட்ச்ல விராட் கோலி ரெக்கவர் ஆயிருக்காரு, பிளே பண்ணுவார்னு தகவல் வந்திருக்கு. தவான் வந்துட்டு இளம் பிளேயர்களோட பேட்டிங்கை நேரடியாக பார்த்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, T20 வேர்ல்டு கப் நெருங்கிருச்சு, எந்த ஒரு தொழிலுமே அதாவது பண்ணிக்கிட்டே இருந்தால் தாங்க கைவசம் இருக்கும், ஒரு ஸ்பிரிட் இருக்கும், அந்த மூமெண்ட்டை விட்டுட்டோம்னு வைங்கள, அவ்வளோதான். இந்த ருத்ராஜ் கிக்வாட் நல்லா பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல, இப்போ அவுட் ஆஃப் ஃபார்முக்கு ஆயிட்டாரு. அவரை மாதிரி இளம் பிளேயர்களை அழிச்சிட வேணாம். விராட் கோலி வந்துட்டு சீனியர் பிளேயர் தான், அவருக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு செகண்ட் ஓடியே சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், இந்த மாதிரி இளம் பிளேயர்களுக்கே தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாதான் இந்தியா T20 வேர்ல்டு கப் வின் பண்ண உதவிகரமாக இருக்கும் என்றும் ஒரு நல்ல கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க சீனியர் பிளேயர். இப்போ உங்களுக்கே தெரியும், KL ராகுல் வந்துட்டார்னா சிகர் தவானுக்கு இடம் இல்லைங்க. சீனியர் பிளேயர்கள் வழிவிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி விராட் கோலியும் சில மேட்சுகள், அதாவது இந்த T20 வேர்ல்டு கப் முடியும் வர வழி விடலாம் என்று சிகர் தவான் நல்ல ஆலோசனை பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா வார்ம் அப் மேட்ச்ல அந்த கவுண்டி இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல வெளுத்துட்டாருங்க சூரியகுமார் யாதவும் சரி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரும் சரி. இன்னைக்கு மேட்ச் பிளேயிங் லெவன்ல ஒரே ஒரு மாற்றம் இருக்கும்னு சொல்றாங்க, அதாவது ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், இவங்க ரெண்டு பேர்த்துல யாரையாவது ஒரு ஆளை தூக்கிட்டு இவர் பிளே பண்ண இருக்காருங்க, யாரு, விராட் கோலி. அதனால தான் சொல்றாரு, இல்ல விராட் கோலி ரெஸ்ட் எடுக்கலாம், இந்த ரெண்டு பிளேயருமே விளையாடட்டும்னு சிகர் தவான் சொல்லியிருக்காரு. சேம் டைம் முகமது சமிக்கு ஒரு லைட்டான இன்ஜுரின்னு சொல்றாங்க, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா அந்த கொண்ட சிறுவன் பிளே பண்ண இருக்காராமாம்.